1 Corinthians 15, 3 to 4 படிக்கிறோம் பாருங்க. For I delivered unto you first of all that which I also received, how that Christ died for our sins according to the scriptures, and that he was buried, and he rose again the third day according to the scriptures. According to the scriptures, Christ died. அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துடைய அந்த ப்ராஃபஸி நிறைவேறதுனால, தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறது மாதிரி அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ என்ன சொன்னால், அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது பர்ஃபெக்டான அந்த ஸ்கிரிப்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார் எக்ஸாக்டாக அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய அந்த கோட்பாடுகளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சயின்ஸ் அண்ட் சிம்பாலஜிஸ், அவங்க எடுத்திருந்த அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்து மரித்தார், அந்த சிலுவையில் மரித்தார். இதுக்கப்புறம் இதை நம்ம வேத வாக்கியங்களின் படி ஸ்கிரிப்சரெல்லாம் நம்ம வந்து பிலீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு பர்சன் சொன்னதுனால பிலீவ் பண்ணுறது கிடையாது, ஸ்கிரிப்சரில் அது இருக்குதுன்றதுனால நம்ம பிலீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிலீஃப்னால நம்ம ரட்சிக்கப்படுறோமா. இங்கே பாருங்கள் ஜான் 3:16 படிக்கிறேன், ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் ஹி கேவ் இஸ் ஓன்லி பிகாட்டன் சன் தட் ஹூ சோ எவர் பிலீவத் இன் ஹிம் should not perish but have everlasting life. He has everlasting life, okay? For God sent not his son into the world to condemn the world, but that the world through him might be saved. Devan thammudaiya ore peranu kumaranai viswasikkiravan evano innad pathingala or church ku poradhanaala kediyadu illa oru training camp spiritual training camp ku ponadhanaala kediyadu illa edho oru அனாயிண்டட் பர்சன் நம்மளை தலைமையில் கை வச்சு அனாயின் பண்ணதுனால கிடையாது, நம்ம ரட்சிப்பு அதனால வந்தது கிடையாது, இல்லை நம்ம வந்து ஏதோ திடீர்னு ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுறதுனால கிடையாது, இல்லை அந்த மாதிரி நீங்கள் எதை நீங்கள் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ரட்சிப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எவன் விசுவாசிக்கிறவன் எவன் குமாரன் இது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகவன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு, டெம்பரரி ஜீவன் கிடையாது, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் நம்மளுடைய ஸ்கிரிப்சர் சொல்லுகிறது, ஓகேங்களா. இது வந்து எப்படின்னா அந்த விசுவாசத்தினாலே அந்த ஸ்கிரிப்சர் மூலமா அவர் நிறைவேற்றினார். ஸ்கிரிப்சர் மூலமா நீங்க அவரை பார்க்க முடிந்தது அப்படின்னா நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுடைய ஸ்பிரிட் ரெனியூட் ஸ்பிரிட்டா இருக்குது, நீங்க ஒரு நியூ ஸ்பிரிட் உங்களை ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க ஃபுல்லி சேவ்ட் அப்படின்றது தான் ஸ்கிரிப்சருடைய ஒரே ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சால்வேஷன் கண்டிஷன்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிஸ் வந்து ஸ்கிரிப்சராக இருக்காது. அவங்களுடைய பேசிஸ் வந்து அந்த இந்த கிரேட் அனாயின்ட் பர்சன் அந்த இடத்துல இருக்கிறார், அந்த ஊரில் அவர் என்ன அனாயின் பண்ணார், அவர் இந்த மாதிரி இப்போ சொன்னார், அவர்னால நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னொன்று வந்து நான் வந்து கெஞ்சி மன்றாடி நான் கேட்டேன், நான் கர்த்தர் எனக்காக இது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்கறது கிடையாதுங்க, இது மன்றாடி கேட்கறது கிடையாது, விசுவாசிக்கிறது தான் இது, ஓகேங்களா. இதுக்கு இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது புரியலையா உங்களுக்கு, அதனால தான் நான் கேட்குறேன். நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க ரட்சிப்புக்குள்ள வராமல் இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு சேடான விஷயம் பாருங்க. நான் யாரையுமே வந்து கிண்டல் பண்றதுக்கோ ஏதோ நான் இதை எடுக்கவே இல்லை. நான் வந்து அவங்க நரகத்துக்கு போயிடுறாங்களே, இன்னும் நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க நிறைய பேருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சில நேரத்தில் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயம் நான் ஓப்பனாக சொல்லும் போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எனக்கு மாறாக அவங்க பிலீவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், என் மேலே கஷ்டம் இருக்கும். ஆனாலும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, ஸ்கிரிப்சரெல்லாம் நீங்கள் போங்க, ஸ்கிரிப்சரெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ட்ரூத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த ஸ்கிரிப்சரில் வந்து பேசிஸ் வந்து ஒன்றே ஒன்று தான், ஃபெய்த், ஓகேங்களா. நான் இன்னும் ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க, எபேசியர் எஃபிஷியன்ஸ் 2:8-9 படிக்கிறேன் பாருங்க, ஃபார் பை சச் கிரேஸ் யூ ஹவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த், பார்த்தீங்களா, ஃபார் கிரேஸ் யூ ஹவ் பீன் சேவ்ட் ஃபார் சச் கிரேஸ் யூ ஹவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த், திஸ் டஸ் நாட் கம் ஃப்ரம் யூ, இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட்,
அண்ட் இட் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு புட் அ ஸ்டாப் டு ஆல் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். யூ ஹவ் பீன் சேவ்ட் த்ரூ கிரேஸ், ஓகேங்களா, யூ ஹவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த், ஓகே, சச் கிரேஸ் யூ ஹவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த், அதனால நாட் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ், இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாட் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ், நீங்கள் போய் கெஞ்சி கேட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறது கிடையாது, இல்லை நீங்கள் போய் அட்டன் பண்ணுறது, இல்லை கை மேலே கை வச்சு ஏதோ பண்ணுறது கிடையாது. நீங்கள் சும்மா விசுவாசிக்கிறது ஒரு ஆக்ஷன் ஆங்க, ஒன்றும் கிடையாது. அது விசுவாசம், மனசுக்குள்ளேருந்து வர ஒரு விசுவாசம், ஓகேங்களா. அந்த விசுவாசம் வந்து எங்கேருந்து வருதுன்னா, கர்த்தர்கிட்டேருந்து வருது அந்த விசுவாசம், ஓகேங்களா. அந்த விசுவாசம் கிஃப்ட் தான், சரிங்களா. உங்களுக்கு அந்த ரைட் கைண்ட் ஆஃப் விசுவாசம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, அது கர்த்தர்கிட்டேருந்து வர விசுவாசம்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்க, இன்னொரு ஒரு வசனம் சொல்கிறேன், ஜான் 5:24 சொல்லியிருக்கு பாருங்க, வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ, ஹீ தட் ஹியரத் மை வேர்ட், ஹியரத் மை வேர்ட், மை வேர்ட் பார்த்தீங்களா, ஹீ தட் ஹியரத் மை வேர்ட் அண்ட் பிலீவத் ஆன் ஹிம் தட் சென்ட் மீ ஹேத் எவர் லாஸ்டிங் லைஃப். அங்கே பார்த்தீங்களா, ஹீ ஹியரத் மை வேர்ட், கரெக்டாக ஸ்கிரிப்சர்லேருந்து ஹியரத் மை வேர்ட் அண்ட் தென் பிலீவத் ஆன் ஹிம் தட் சென்ட் மீ, ஃபாதர் பிலீவ் பண்ணுறவங்க யாருக்குமே ஹேத் எவர் லாஸ்டிங் லைஃப். கேஜாவில் படிக்கிறோம் பாருங்க, இதுதான் ஸ்கிரிப்சர் இருக்குங்களா, ஹீ ஹேத் எவர் லாஸ்டிங் லைஃப் அண்ட் ஷல் நாட் கம் இன் டு கண்டம்னேஷன் பட் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் டெத் அண்ட் டு லைஃப். அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட கிடையாது நீங்கள் சொல்லியிருக்குதுங்க, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. ஜான் 5:24 நீங்கள் வந்து இந்த பிலீஃப் வந்துட்டாலே போதும், உங்களுக்கு அந்த பிலீஃப் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து யூ ஹவ் பாஸ்ட் ஃப்ரம் டெத் டு லைஃப். அதனால உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கடைசியில் நீங்கள் செத்த பிறகு உங்களை வந்து ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டில் கோர்ட் மாதிரி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்க வச்சு நீங்கள் இது பண்ணி படித்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு படித்து அப்புறம் நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட்டை விசுவாசிச்சிங்களான்ட்டு நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் உங்களை ஃப்ரீ பண்ணி ஓகே நீ வந்து இப்படி போகலாம் நீ பரலோகம் போகலாம் நீங்கள் அனுப்புறதே கிடையாது. நீங்கள் அந்த செகண்ட் நீங்கள் எந்த செகண்டை நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த டைம்லேயே யூ ஹாவ் பீன் பாஸ்ட், ஓகேங்களா, யூ ஹாவ் பீன் பாஸ்ட் ஃப்ரம் டெத் டு லைஃப், ஓகேங்களா. நீங்கள் இனிமேல் கண்டம்னேஷனே கிடையாதுன்னு சொல்லுது, கண்டம்னேஷன் எந்த அதனால் ஜட்மெண்ட்டில் போய் நிற்கிறதுக்கு, ஷால் நாட் கம் இன் டு கண்டம்னேஷன் பட் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் டெத் அண்ட் டு லைஃப், ஓகேங்களா. நான் தமிழில் படிக்கிறேன், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பியவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உண்டுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லியிருக்குது பட் கேஜேவில் கரெக்டாக இருக்குது. அவன் அக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் பாருங்க, இதுதான் சத்தியம், இந்த விசுவாசம் இது மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டோம். ஏதாவது நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது, தயவுசெய்து நல்லா கேட்டுங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் அப்படி போயிட்டுருக்கிறீங்க நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க, சரிங்களா. அதான், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியரிங், இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில். தேங்க்யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ.